பரத்வாஜரின் அக்னி பிரவேசம். குருமுகமாக கிடைக்க வேண்டிய வேதங்களை அத்தியயனம் செய்யாமல் வரமாக வாங்கி வந்த பிள்ளையிடம் இது சரியான வழியில்லை என்று புத்திமதி சொல்லிக் கொண்டிருந்தார் பரத்வாஜர். வழியில்லாத வழியில் செல்லக்கூடாது என்பதற்காக தேவர்கள் சொன்னதாக ஒரு கதையையும் அவரிடம் சொன்னார். முற்காலத்தில் பாலதி என்ற முனிசிரேஷ்டர் இருந்தார். அவர் தனக்கு இரவாத சிரஞ்சீவியான பிள்ளை வேண்டும் என்று ஒரு அரிய தவத்தை செய்தார். தவம் நிறைவடையும் சமயத்தில் தேவர்கள் அவன் முன் தோன்றி வேண்டிய வரம் அளித்தார்கள். சாதாவரம் பெற்ற மனுஷ்ய ஜென்மம் கிடையாது. உமது புத்திரன் அமரர்களுக்கு சமமாக இருக்க முடியாது. மனுஷ்ய ஜென்மத்தில் இறப்பு என்பது சாஸ்வதம். மரிக்கும் தன்மை இல்லாத மனுஷ்யன் பூலோகத்தில் கிடையாது. ஆகையால் ஏதாவது ஒரு நிமித்தம் காரணமாக அவனை இரவாமல் வைத்திருக்க முடியும். அதை வேண்டுமானால் நீங்கள் கேட்கலாம் என்றார்கள். உடனே அவர் அங்கே விண்ணை தொடுமாறு நின்ற மலைகளை காட்டினார். இந்த மலைகள் எவ்வளவு காலம் சாஸ்வதமாக இருக்கிறதோ அவ்வளவு காலம் என்னுடைய புத்திரன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று சாமர்த்தியமான வரம் கேட்டார். தேவர்கள் உடனே அவ்வரத்தையும் வழங்கினார்கள். அவருக்கு மேதாவி என்றொரு பிள்ளை பிறந்தான். அவன் மகா கோபிஷ்டன். மலைகள் இருக்கும் வரை நம்மை மரணம் நெருங்காது என்று அறிந்து கொண்ட அச்சிறுவன் ரிஷிகளையே அவமானப்படுத்த ஆரம்பித்தான். மகரிஷிகளை சீண்டுவதும் அவர்கள் செய்யும் யாகங்களுக்கு தீங்கு செய்வதுமாக அடாவடியாக சுற்றித் திரிந்தான். மகா வீரியமுள்ள தனுஷாக்ஷர் என்பவர் பெரும் வேள்வி ஒன்று நடத்தி கொண்டிருந்தார். இந்த மேதாவி அவரிடம் சென்று வம்பு செய்து அபகாரம் செய்தான். கோபத்தில், நீ சாம்பலாக கடவாய் என்று சாபம் கொடுத்தார். சிரித்தான் மேதாவி. அந்த சாபம் அவனை ஒன்றும் செய்யவில்லை. அதிர்ந்து போன தனுஷாக்ஷர் சக ரிஷிகளிடம் விசாரித்தார். மலைகள் உள்ளவரை அவன் உயிர் இருக்கும் என்பதை அறிந்து கொண்டார். தன்னுடைய தபோ பலத்தினால் கண்ணிமைக்கும் நேரத்தில் எருமைக்கடா உருவம் எடுத்துக்கொண்டார். தூரத்தில் தெரிந்த மலை அடிவாரத்திற்கு சென்று தனது கொம்பினால் அந்த மலைகளை அசைத்தார். சிறிது நாழிகைகளில் அம்மலைகள் பொடி பொடியாக கீழே சரிந்தது. அந்த பிரதேசமே புழுதியில் மறைந்தது. அங்கே அந்த மலை சரிந்ததும் அருகில் இருக்கும் தன் புத்திரன் சாம்பல் அடைந்ததை பார்த்த ரிஷி பாலமதி அதிர்ச்சி அடைந்தார். மரித்த புத்திரனை எடுத்துக்கொண்டு புலம்பிய பாலமதியிடம் ரிஷிகள் அனுகூலமாக பேசினார்கள். தெய்வம் விதித்ததை மனிதனால் மீற முடியாது. தனுஷாக்ஷி மகரிஷி மலைகளையே பிளந்து விட்டார், பார்த்தீர்களா? பாலமதி சோகத்தில் ஆழ்ந்தார். இந்த கதையை யவகிரியிடம் சொன்ன பரத்வாஜர் அவர் செய்யக்கூடாததை செய்துவிட்டார் என்று வலியுறுத்தினார், குற்றம் சுமத்தினார். இவ்வண்ணம் வரங்களை பெறுபவர்களுக்கு அகங்காரம்தான் வரும். அந்த அகங்காரத்தினால் அட்டூழியங்கள் பல செய்து சீக்கிரம் நாசமடைந்து விடுகிறார்கள். நீயும் அப்படி ஆகிவிடாதே. ரைபியர் மகாவீரியம் உள்ளவர், வேதத்தில் தேர்ந்தவர். அவருடைய புத்திரர்கள் அப்படியானவர்களே. நீ அவரிடம் சென்று எதுவும் கண்மூடித்தனமாக விளையாடி விடாது. அவர் மகா தபஸ்வி. கோபத்தில் உன்னை சபித்து விட்டால் நீ நிச்சயம் உயிரோடு இருக்க முடியாது. பிதாவே, உமக்கு ரைபியர் எவ்வளவு மரியாதைக்குரியவரோ அதே போலத்தான் எனக்கும். நீர் கவலை இல்லாமல் இரும் என்று யவகிரீதர் பரத்வாஜருக்கு சமாதானம் கூறினார். ஆனாலும் பிற ரிஷிகளுக்கு அவ்வப்போது அபகாரங்களை செய்து இன்புற்றிருந்தார். காலச்சக்கரம் வேகமாக சுழன்றது. வைகாசி மாதம் ஒரு நாள் யவகிரீதர் ரைபியரின் ஆசிரமத்திற்கு சென்றார். சுற்றிலும் வர்ணமயமாக பூத்திருக்கும் மரங்களுடன் அவ் ஆசிரமம் எழுது கொஞ்சும் இடமாக இருந்தது. மரங்களில் சுற்றியிருந்த கொடிகளிலும் பூக்கள் பூத்து ரம்மியமான மனம் வீசியது. கின்னர ஸ்திரீ போல ஒரு பெண் தலையில் பூச்சூடி அந்த ஆசிரமத்தின் வாசலில் நளினமாக நின்றிருந்தாள். அவர் ரைபியரின் மருமகள், மூத்த புதல்வனின் மனைவி. அப்சரஸ் போன்ற ரூபமுடையவள். மலர் பொழியும் ஒரு மரத்தடியில் நின்றிருந்த யவகிரீதர் அவளை தன் அருகே வரும்படி சைகையால் அழைத்தார். அவளும் மறுக்காமல் எழிலாக நடந்து அவர் இருக்கும் இடத்திற்கு சென்றாள். அவர் அவளை இன்னும் கொஞ்சம் தூரம் ஒத்தையடி பாதையில் காட்டுக்குள் அழைத்துச் சென்று அவரது இன்பம் காணும் விருப்பத்தை சொன்னார்.
வேற்றானிடம் இதை கேட்பதற்கு அவளுக்கு லஜ்ஜையாக இருந்தது. தான் இன்னொருவரின் மனைவி என்பதையும் உறுதியாக சொன்னாள். யவக்ரீதர் பல ஆசை வார்த்தைகளை சொல்லி வற்புறுத்தவே தன்னால் இது முடியாது என்று மறுத்துவிட்டு ஆசிரமத்திற்குள் ஓடி வந்து விட்டாள். சிறிது நேரத்தில் ரைபியர் ஆசிரமத்திற்கு வந்துவிட்டார். ஒரு மூலையில் அமர்ந்து முட்டியில் முகம் புதைத்து தனது மருமகள் அழுது கொண்டிருப்பதை பார்த்து பதைபதைத்தார். அவளது கணவன் பரமாவசு எங்கே என்று சுற்றமும் முற்றமும் தேடினார். என்னம்மா ஆயிற்று, ஏன் அழுகிறாய் என்று அவளிடம் சென்று இனிமையான வார்த்தைகளால் விசாரித்தார். யவக்ரீதர் தனக்கு ஆசை காட்டியதும் அவர் சொன்ன மயக்கும் வார்த்தைகளை ரம்யரிடம் சொன்னாள். தான் அவரை மறுத்ததையும் அவள் சொன்னாள். அதை கேட்ட பிறகு ரம்யரின் உள்ளம் திகு திகுவென்று எரிந்தது. கோபம் தலைக்கு மேலே ஏறியது. உடனே அங்கேயே அமர்ந்து ஹோமம் வளர்க்க அக்னியை மூட்டினார். திகு திகுவென்று எரிய ஆரம்பித்த அக்னியில் தனது சடையை பிடுங்கிட்டு ஹோமம் செய்தார். மந்திரங்களை உச்சாடனம் செய்து அவர் இட்ட அந்த சடையில் இருந்து அவரது மருமகளின் ரூபத்தை ஒத்த ஒரு அழகிய பெண் பேய் தோன்றியது. இன்னொரு சடையையும் பிடுங்கி ஹோமத்தீயில் இட்டு மந்திரங்கள் ஜெபித்தார். அப்போது கோர ரூபமுள்ள ஒரு ராட்சசன் தோன்றினான். ஹோம குண்டத்திலிருந்து கீழே இறங்கிய அவ்விருவரும் அவர் முன்னால் நமஸ்கரித்தார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ரைபியர் முன் பவ்யமாக கை கூப்பினார்கள். யவக்ரியை கொல்ல வேண்டும் ஒரே வரியில் சொல்லி அவர்களை ஏவிவிட்டு கண்களை மூடிக்கொண்டார். ஹோமத்திற்கு மூட்டிய அக்னி இன்னமும் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. அவரது மனசு போலவே யவக்ரீதர் காட்டில் தனியாக சென்று கொண்டிருந்தார். அப்போது ரைபியரால் ஏவப்பட்ட அந்த பெண் பேய் அவர் முன்னால் சென்றது. ரைபியரின் மருமகளின் தோற்றத்தில் இருந்ததால் யவக்ரிக்கு அதன் மீது மோகம் உண்டாயிற்று. அது அவரை அருகில் சென்று முன்னும் பின்னும் உரசி மயக்கியது. அதில் கண்கள் சொருக மயக்கத்துடன் நின்ற அவரிடம் இருந்த கமண்டலத்தை அந்த பெண் பேய் பறித்து கொண்டு ஓடிவிட்டது. கமண்டலம் பறிக்கப்பட்ட அடுத்த க்ஷணம் அந்த பேயோடு தோன்றிய ராட்சசன் ஒரு சூலாயுதத்தை ஏந்தி கொண்டு யவக்ரியை கொல்வதற்கு விரைந்து வந்தான். அதை பார்த்தவுடன் யவக்ரி பக்கத்தில் இருக்கும் ஒரு தடாகத்தை நோக்கி ஓடினார். மந்திரம் ஓதி அதை சபிக்க அவருக்கு நீர் வேண்டும். ஆனால் அந்த தடாகம் நீரில்லாமல் வறண்டு பாலம் பாலமாக வெடித்திருந்தது. பக்கத்தில் ஓடும் நதிகளை எல்லாம் நோக்கி ஓடினார். ஏதிலும் பொட்டு தண்ணீர் கூட இல்லை. பின்னால் ராட்சசன் விடாமல் துரத்திக் கொண்டே இருந்தான். மரண பயத்தில் நீர்நிலைகள் இருக்கும் இடமெல்லாம் ஓடினார். எதிலும் நீர் இல்லை. கடைசியில் தன் பிதாவின் யாகசாலையை நோக்கி ஓடினார். அக்னிஹோத்திரம் செய்யும் இடம் அது. நிச்சயம் புனித நீர் இருக்கும். உள்ளே நுழைந்துவிட எத்தனிக்கும் போது அந்த யாகசாலையின் காவற்காரனால் தடுத்து நிறுத்தப்பட்டார். பின்னால் ராட்சசன் சூலத்துடன் கொல்வதற்கு ஓடி வந்து கொண்டிருந்தான். யவக்ரி உள்ளே அனுமதிக்கும்படி அவனிடம் மன்றாடினார். கண் பார்வையற்ற அவன் யாரையும் உள்ளே விடமாட்டேன் என்று கண்டிப்புடன் சொல்லி நிறுத்திவிட்டான். சூலத்துடன் அவரை நெருங்கிவிட்ட அந்த ராட்சசன் சூலாயுதத்தால் அவரது மார்பை பிளந்து கொன்றான். ரத்தம் அருவியாய் கொட்ட பிரேதமாக கீழே விழுந்தார் யவக்ரி. பின்னர் அந்த அழகிய பேயுடன் ரைபியரிடம் வந்த ராட்சசனை அந்த காட்டிலேயே வசிக்கும்படி ஏற்பாடு செய்தார் அந்த ரிஷி. பரத்வாஜர் வெளியே பிரம்ம யஜ்யம் செய்துவிட்டு சமித்துக்கட்டைகளுடன் தனது ஆசிரமத்திற்கு வந்தார். அக்னிகள் எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும். அதுவே அவருக்கு வரவேற்பு போல இருக்கும். ஆனால் இன்று அக்னி எதுவும் மூட்டப்படவில்லை. அதனால் அவைகளின் வரவேற்பில்லை. காவற்காரன் ஈட்டியுடன் அமர்ந்திருந்தான். பரத்வாஜர் அவன் அருகே சென்றார். காவலனே, ஏன் என்று அக்னிகள் எனக்கு வரவேற்பை அளிக்கவில்லை? நீயும் ஏதோ போல இருக்கிறாய். என்னுடைய புத்திரன் எங்கே என்று சந்தேகமாக கேட்டார். உம்முடைய அல்ப புத்தியுள்ள புத்திரன் ரைபியரிடம் வம்பு செய்துவிட்டு மார்பு பிளக்கப்பட்டு மறித்து இங்கேதான் கீழே கிடக்கிறான். அசுத்தமாக இருந்தவன் தண்ணீர் தேடி இங்கே ஓடி வந்தான். சுத்தமில்லாதவன் அக்னிஹோத்திர சாலைக்குள் நுழையக்கூடாது என்று நான் தான் தடுத்தேன் என்றான் அந்த குருட்டு காவலன். அக்னிஹோத்திர வாசலில் பிரேதமாக கிடந்த புத்திரனை ஓடிச் சென்று
தலையை மடியில் ஏந்தி வைத்துக் கொண்டு தேம்பி தேம்பி அழுதார் பரத்வாஜர். அத்தியனம் செய்யப்படாத வேதங்களை வேண்டினாய், அவை உனக்கு என்றும் பயன்படாமல் ஆகிவிட்டது பார்த்தாயா? ரைபியனுடைய வீட்டிற்கு உன்னை அனுமதிக்காமல் விலக்காக வைத்திருந்தேன். நீ அவன் வீட்டை அடைந்திருக்கிறாய். அவன் உன்னை கொன்று விட்டான். நீ எனக்கு ஒரே புத்திரன் என்று தெரிந்தும் அவன் சபித்து விட்டான். நான் புத்திர சோகத்தில் தவிக்கிறேன். குருட்டு காவலன் எழுந்து நின்று கொண்டான். பக்கத்தில் பரத்வாஜர் புலம்பி அழுது கொண்டிருக்கிறார். காட்டில் அவரது அழுகையொலி எதிரொலித்தது. நான் உன்னை இழந்ததனால் உயிரை விடப் போகிறேன். ரைபியன் குற்றமற்றவனாகவே இருக்கட்டும். இருந்தாலும் அவனுடைய மூத்த மகன் கொல்லப்படுவான். நானும் இப்போது சபிக்கிறேன். காடே அதிரும்படி அலறினார். காவலன் நடுங்கினான். பிரேதமான மகனை மடியில் ஏந்தி முகம் புதைத்து அழுதார். புத்திர சோகம் அவரை பாடாய்படுத்தியது. சூரியன் மேற்கு நோக்கி விரைவாக நகர்ந்து கொண்டிருந்தான். புத்திர சோகம் இல்லாதவர்களே அதிர்ஷ்டசாலிகள். என்னுடைய பிரியமான தோழன் ரைபியனையே நான் சபித்து விட்டேனே. ஐயோ, புத்திர சோகம் எவ்வளவு கொடியது! புத்திரனையும் இழந்தேன், தோழனையும் சபித்தேன். இனி நான் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும்? ஐயகோ! முகத்தில் அரைந்து கொண்டு அழுதார். பின்னர் மகனை தான் ஒருவனாகவே தூக்கிக் கொண்டு போய் கட்டைகளை அடுக்கி அதன் மேல் அவன் பிரேதத்தை வைத்து தீமூட்டினார். தகனம் நடந்த பின்னரும் அக்னியின் நாக்குகள் இன்னும் வேண்டும் வேண்டும் என்பது போல நீண்டு நீண்டு அடங்கிக் கொண்டிருந்தன. பரத்வாஜர் சட்டென்று அதே சிதைக்குள் தானும் புகுந்தார். காற்று சிதைக்குள் புகுந்து அதை இன்னும் பெரிதாக மூட்டியது. ரைபியரும் அவரது புத்திரர்களும் எங்கே? அடுத்த பகுதியில் பார்ப்போம்.